பேரில் நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் இந்திரகுமார் அவர்கள் இருக்கிறார், அவரோட பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். ஆனால் என்னுடைய பேரை வந்து நீங்கள் இந்திரகுமார் தேரடினே கூப்பிடலாம், அது என்னுடைய கோரிக்கை. சரி, இன்னட்டுக்கு பேருவா? இது வந்து வழக்கமான ஒரு யதார்த்தமான முறை. என்னை எப்படி அழைக்க வேண்டும் அப்படின்றத வந்து நான் வந்து முடிவு பண்ணுவேன். தேவையில்லாத அழுத்தத்தை வந்து பெயரில் வந்து ஏற்படுத்தும் பொழுது அது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. ஜெயா பச்சன் அப்படின்ற பெயர், இப்போ ஜெயா அமிதாப் பச்சன் அப்படின்றது அவங்களுடைய அஃபீஷியல் நேமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த அமிதாபை ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது தேவையில்லாததாக இருக்கும் பொழுது நீங்கள் ஜெயா பச்சன் கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி நகர்ந்துடலாம் இல்லையா. ரீடைப் போகலாமான்னு கேட்டது மாதிரி ஓகே ஜெயா பச்சன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம், அது அவ்வளோட முடிஞ்சிருக்கும். ஆனால் தேவையில்லாமல் ஜெகதீப் தங்கிற முன்னாடி ஏற்கனவே இது விவாதம் ஆகியிருக்கிறது, இது மறுபடியும் நடந்திருக்கிறது, அதுதான் நேற்று நடந்த சர்ச்சை. இப்படி கூப்பல் என்ன தப்புன்னு கேட்குறாங்க அதிசபாலத்து. இல்லை ஜெயா பச்சன், அதாவது ஜெயா பச்சன், ஜெயா அமிதாப் பச்சன் இப்படி கூப்பிடுறதுல வந்து சிக்கல் இல்லை. ஆனால் ஜெகதீப் தங்கரனுடைய பழக்க வழக்கம் வந்து அந்த நாடாளுமன்றத்திற்கு வந்து ஒரு அருவறுப்பானதாக இருக்கிறது. அவர் வந்து துணை குடியரசுத் தலைவர், அதாவது இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னா அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு பதவி. அதாவது இந்த குடியரசு துணைத் தலைவர் தான் வந்து ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கராகவும் வருவார், எக்ஸ் அஃபீஷியோ. யார் வந்து குடியரசு துணைத் தலைவரோ அவங்களே வந்து ராஜ்யசபாவினுடைய தலைவராகவும் செயல்படுவார் அப்படின்றது வழக்கமான நடைமுறை. இதுவரைக்கும் அந்த பொறுப்பில் இருந்த யார் மீதும் இவ்வளோ பெரிய விமர்சனம் இருந்தது கிடையாது. எனக்கு தெரிந்து ரொம்ப நாளாக இருந்தது வந்து ஹமீத் அன்சாரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவர் வந்து ராஜ்யசபா ஸ்பீக்கராகவும் இருந்தாருன்னு நினைக்கிறேன், அதாவது குடியரசு துணைத் தலைவராக, அதன் மூலமாக ராஜ்யசபா ஸ்பீக்கராக. எந்த பிரச்சனையும் சந்தித்தது போல அல்லது இப்படியான ஒரு சர்ச்சைகளை உருவாக்குவது போல பார்த்ததில்லை. ஆனால் பிஜேபி வந்ததற்கு பிறகு இந்த சேரில் வந்து என்ன மாறி இருக்கு அப்படின்னா அந்த டோன் மாறி இருக்கு. அவங்க எப்படி கூப்பிடுறாங்க, என்ன சொல்கிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த ஆட்டிடியூட் என்னவா இருக்குது. இப்போ சபாநாயகர் அப்பாவும் இருக்கிறாரு. நீங்கள் அப்பாவினுடைய ஆட்டிடியூடை பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட எந்த ஆட்டிடியூட் இருக்கோ அதே ஆட்டிடியூடு தான் துரைமுருகன்கிட்டே இருக்கும். வேல்முருகன் பக்கம் என்ன ஆட்டிடியூட் இருக்குமோ அதே ஆட்டிடியூடு தான் வந்து வானதி சீனிவாசனுக்கும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மற்ற எம்எல்ஏக்களுக்கு என்ன ஆட்டிடியூட் அவர் வெளிப்படுத்துகிறாரோ அது காமனாக தான் இருக்கும். அது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒன்றும் இல்லை. நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன்லாம் வந்து அவ்வளவு ஜாலியாக ரெண்டு பேரும் வந்து உரையாடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே தென்பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்கனாலும் கூட ஒரு நயினார் நாகேந்திரன் பேசுகிறாரு, ஒரு எதிர்கட்சி உறுப்பினர், இவர் சபாநாயகர், இவர் கலாய்க்கிறாரு, அவரும் அதை கேஷுவலாக டீல் பண்ணுறாரு, அவர் திரும்ப சில வார்த்தைகள் சொல்கிறாரு. இப்படி ரொம்ப ஜோவியலாக தான் அது போகுது. இந்த காட்டமான விவாதம் அப்படின்றது நேரம் ஒதுக்கலை அப்படின்ற விவாதம் தான் இங்கே நடக்குமே தவிர உன் பாடி லாங்குவேஜ் சரியில்லை, உன் டோன் சரியில்லை அப்படின்ற பிரச்சனை இங்கே வந்தது கிடையாது. அது ஏன் அங்கே வருது அப்படின்னா அப்படியான நடத்தையே அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓம் பிர்லாவை ஒரு மீம் கூட பார்த்தோம், நம்ம உட்காந்து பேசுவோம், மீம் ரியாக்ஷனில் கூட பேசியிருப்போம். ஃபகத் ஃபாசில் மாதிரி இந்த பக்கம் திரும்பினா ஒரே புன்னகை, அந்த பக்கம் திரும்பினா உருன்னு மாறிடுறதுன்னு தசாவதாரம் காட்டிகிட்டு இருக்கிறாரு ஓம் பிர்லா. இவர் ஜெகதீப் தங்கரனுடைய வில்லத்தனமான ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பேரலையில் பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் தரப்பை பார்த்தோ அல்லது மற்றவர்களை பார்த்தோ இவர் பேசுகின்ற அந்த டோன் இருக்குல்ல. எம் அப்துல்லா அவர்கள் வந்து போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பெரியாரினுடைய வாசகம் ஒன்றை மேற்கோள் காட்டுறார். அப்படி மேற்கோள் காட்டும் பொழுது இவர் தான் அவைத்தலைவராக இருக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இவருடைய வேலை என்ன, நெறிப்படுத்துவது. அது வந்து உங்களுக்கு அப்ஜெக்ஷனாக தெரியுதா, அவர் பேசுனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிக்கிங்க, ரைட். அவர் பேசுவதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அவர் வந்து அவை குறிப்பில் இடம்பெறத்தகாத வார்த்தைகளை பேசினாரா, ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் இன்னைக்கு என்ன வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க, நான் சென்ஸ்ன்றீங்க, நியூ சென்ஸ்ன்றீங்க, புத்திஹீன், புத்திஹீன்னா நான் சென்ஸ்னு அர்த்தம், அறிவு கட்டவங்களே அப்படின்னு அர்த்தம். ஏங்க ஒரு அவையில் இருப்போ ராஜ்யசபாவுக்கு பேர் என்ன தெரியுமா, ஹவுஸ் ஆஃப் நாலெட்ஜ்னு சொல்லுவாங்க. நான் இது எல்லா நேர்காணல்லையும் சொல்வதற்கு காரணம் அந்த அவை வந்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அவையாக அல்லாமல் அது எக்ஸ்பர்ட்ஸினுடைய அவையாக, அந்த மாநிலத்தின் பிரதிநிதிகள் மட்டுமல்லாமல் அறிவியல் தொழில்நுட்பத்துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளுக்குள்ள வரலாம், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளுக்குள்ள வரலாம், இன்னும் பல பேர் வந்து உள்ளுக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஒருத்தர் வருவாங்க, சினிமால இருந்து ஒருத்தர் வருவாங்க, இப்படி பல பேர் வருவாங்க. எதுக்காக, அந்த சப்ஜெக்ட் மேட்டரை பேசணுன்றதுக்காக. இங்கிலாந்தினுடைய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வேற, இந்தியாவினுடைய ஹவுஸ் ஆஃப் நாலெட்ஜ் அல்லது ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்றது வேற. ஏன் அப்படின்னா அது வந்து பரம்பரை பரம்பரையாக அறிவு கொண்டவர்களாக கருதப்படுவது, இது அப்படி அல்ல.
மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்பவர்கள் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் அறிவுஜீவிகளாக, அதே போலத்தான் அந்த அவையினுடைய விவாத தன்மையும் இருக்கும் எப்பயுமே. அந்த அவையை பார்த்து இவர் என்ன சொல்றாரு, நியூசன்ஸ் என்றாரு, புத்திஹீன்ன்றாரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஹவுஸ் ஆஃப் நாலெட்ஜுக்குள்ள பேசப்படுவதே வந்து ரொம்ப மோசமான முறையா இருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, நீங்க சட்டமன்றத்தை மேற்கொள் காட்டீங்க, ஆனா வந்து நாடாளுமன்றத்துல வந்து வெவ்வேறு வகையான பிரச்சனைகள் டீல் பண்ணப்படுது, நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை டீல் பண்ணப்படுது. அங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கோஜை வெளிப்படுத்த விதமாகவோ, இந்த மாதிரி வார்த்தை பேசுறது விதமாகவோ அவங்க வந்து யூஸ் பண்றதுன்றது இயல்பு தானே அப்படின்றாங்க. யாரு, சபாநாயகர் பேசுறது இயல்பா? இல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி தானே கடக்க முடியும் அப்படின்றாங்க. இல்ல இல்ல, இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பிள்ளைய அடிச்சாதானே சார் திருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிள்ளைகளை வந்து வழுக்கி கொண்டு வர்றதுக்கு பல வகைகள் இருக்கிறது. அடிச்சாதான் புள்ள திருந்தோம், கைய கால முறிச்சாதான் குற்றவாளி சரி வருவான், கைய கால உடச்சு போட்டா தான் அடுத்தடவை பிப்பாக்கெட் அடிக்க மாட்டான் அப்படின்றது வந்து, இது வந்து ஒரு கலாச்சாரமான ஒரு நாடு செய்யக்கூடிய வேலை அல்ல, ஒரு காட்டுமிராண்டித்தனமான வேலையாக இது பார்க்க முடிகிறது. இந்த சபாநாயகரனுடைய நடவடிக்கை அல்லது நடத்தை அப்படின்றது வந்து எவ்வளவு அருவறுப்பா இருக்குன்னா, அதனாலதான் எம் அப்துல்லா அவர்கள் உதாரணத்தை குறிப்பிட்டேன். அவர் பேசும்போது இவர் என்ன பண்றாருன்னா, இவர் பேசுறது நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்றாரு. யார பார்த்து? காங்கிரஸ் உறுப்பினர்களை பார்த்து. இவர் பேசுறது நீ ஒத்துக்கிறியா அப்படின்றாரு. இது என்ன பேச்சு? என்ன சின்ன பிள்ளையா நீ, சிண்டு முடிஞ்சு விடுற வேலை பாக்குறீங்க? ஊருக்குள்ள இப்படிதான் இந்த சின்ன பசங்க விளையாடும் போது டே டே அவங்க இப்படி பேசிட்டாண்டா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வேலை பாக்குறதுக்கு இதுக்கு பேர் சபாநாயகர், இதுக்கு பேர் குடியரசு துணைத் தலைவர், இதுக்கு பேர் ஒரு அவையா? இந்த வேலையை இவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அதுல இருந்துதான் இந்த கோபம் வருது. இது வெறுமனே ஜெகதீப் தங்கர் அன்று நடந்து கொண்டது மட்டுமல்ல, இந்த அவையை அவர் நடத்துகின்ற விதமே கேவலமானதாக இருக்கிறது, அருவருக்கத்தக்கதாக இருக்கிறது அப்படின்றது தான் அவருடைய நடைமுறை பாவனைகள்ல இருந்து எல்லாமே வந்து அந்த அவையில வந்து பலத்த அதிருப்தி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாக எங்க இந்த அமித்ஷா தரப்பு அல்லது வந்து மோடி தரப்பு, ராஜ்யசபாவினுடைய ஆளுங்கட்சி தரப்பு பார்க்கும்போது ரொம்ப பவ்யமா இருக்கிறது. அந்த பக்கம் பார்க்கும்போது உடனே உருன்றது. இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சைகள். அப்புறம் இவங்க பேசும்போது சிண்டு முடிஞ்சு விடுறது, அவங்க சொல்லாத அர்த்தத்தை இவர் கற்பிச்சு பேசுறது, அப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தவிர்த்து விட்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் இவர் சொல்றது. கார்கே ஆர்எஸ்எஸ் பத்தி பேசினா, ஆர்எஸ்எஸ் பத்தி எல்லாம் பேசாதீங்க, ஆர்எஸ்எஸ் தூய்மையானது. ஆர்எஸ்எஸ் தூய்மையானதா இல்லையான்ற முடிவு எடுக்கிறதுக்கு நீங்க யாரு? எதுவும் டிபேட் நடக்குதா? ஆர்எஸ்எஸ் தூய்மையானதா இல்லையான்ற டிபேட் சொல்றேன். அந்த சபாநாயகர் வந்து ஓட்டே போடக்கூடாது தெரியுமா? சபாநாயகர் வந்து ஓட்டே போடக்கூடாது. இந்த அவையில வந்து ஒரு வாக்கெடுப்பு நடக்குது, ரைட்டா? அந்த வாக்கெடுப்புல சபாநாயகர் பங்கெடுக்க கூடாது. ஏன்? அவர் நியூட்ரலா இருக்கணும்ன்றதுனால அவர் எதுலையும் பங்கெடுக்க கூடாது. அது மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் பற்றி இந்த மெம்பர் சொல்றாரு அப்படின்னா, வேற ஒரு மெம்பருக்கு ஆட்சேபனை இருக்கா? உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க, அதை பத்தி பேசாதீங்கன்றீங்க. அவரை பேச விடுங்க. பேச விட்டதுக்கு அப்புறம், அப்படியா கார்கே, நான் பார்த்த வரைக்கும் அவங்க ரொம்ப தன்மையா இருப்பாங்க, நீங்க சொல்லதை நான் மறுக்கிறேன், என்னோட பிரச்சனை அனுபவத்துல அப்படி சொல்லணும். அதுதான் நாடாளுமன்ற நடைமுறை, அதுதான் வந்து ஜனநாயக பண்பு. நீ பேசாத, நான் சொல்றதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்றது இல்ல பண்பு. நீங்க வாத்தியார் கிடையாது, உங்களை விட சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன்ஸ் இங்க இருக்கிறாங்க. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டீங்க, கவர்னரா இருந்துகிட்டு மம்தா பானர்ஜிக்கு குடைச்சல் கொடுத்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டீங்க, மோடியின் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுபவரா இருந்தீங்க, அல்லது மம்தா பானர்ஜியை முடக்குவதற்கான நடவடிக்கைகள்ல அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் உறுதுணையாக இருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து குடியரசு துணைத் தலைவர் பதவி என்பது கொடுக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்லல, அந்த பதவி கொடுக்கப்பட்ட விதம் சொல்லுகிறது இல்லையா? எங்க இவர் கவர்னரா இருக்கிறாரு, பஞ்சாயத்து போகுது, கவர்னரா இருக்கிறவே இவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. இவரை தூக்கிட்டு வந்து குடியரசு துணைத் தலைவர் ஆக்குறாங்க, அவர் சபாநாயகரா வந்து உட்கார்ந்துகிட்டு இன்னும் மோசமான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறாரு. இப்போ இதுதான் வந்து சர்ச்சையை உருவாக்குவதாக இருக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்குள்ள தன்னை உட்படுத்தி கொள்வது வந்து ஜெகதீப் தங்கர் தான். அப்புறம் ராகுல் காந்தி ஏதோ ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா, என்னை அசிங்கப்படுத்திட்டார் ராகுல் காந்தி, உங்களை பத்தி ஒண்ணுமே பேசல. என்ன பண்றாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க பண்ண அருவறுப்பான காரியங்களை நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி வந்து நின்று என்ன பண்றாரு தெரியுமா அப்படின்னு செஞ்சு காட்டுறாங்க உள்ள. அதை யார் தான் காட்டுறது? நீங்க வந்து உங்களுடைய நல்ல ரியாக்ஷன்ஸை டிவியில காட்டிடுறீங்க, இவங்க சண்டை போடுற ரியாக்ஷன்ஸை டிவியில காட்டிடுறீங்க. நீங்க ரியலா என்ன பண்றீங்க? கேமரா நகரும் போது நீங்க என்ன பண்றீங்க, என்ன பேசுறீங்கன்றதெல்லாம் வெளியே தெரிய மாட்டேங்குது. அதை அந்த உறுப்பினர்கள் ஸ்டேஜ் பண்ணி காட்டுறாங்க இல்லையா? அதை ஸ்டேஜ் பண்ணி காட்டுவதற்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாதா? ஏன்னா நீங்க அவ்வளவு மோசமா நடந்திருக்கீங்க உள்ள, அதை அவங்க வெளியே வந்து வேஷம் போட்டு காட்டதான் செய்வாங்க. அது சொன்னாங்கன்னா என்னை இழிவுபடுத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, நான் ஒரு விவசாய குடியில பிறந்தவன், நான் இன்ன சாதிக்காரன், அதனால என்னை இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. அவர் மோகன் போகத்தை கூட தான் கிண்டல் பண்றாரு. மோகன் போகத்தை கூட தான் பேசுறாங்க, அதானிய கூட தான் பேசுறாங்க.
அவங்க எந்த விவசாய பின்னணியிலிருந்து, எந்த பிற்படுத்தப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவங்க, இந்தியாவிலேயே உயர்ந்த சாதியாக கருதப்படுகின்ற சாதியிலிருந்து வந்தவங்க தானே அவங்க. அவங்களையும் சேர்த்தானே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அப்போ எது கிரிட்டிசிசம், எது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், எது லைட் ஹார்ட்டட் கிரிட்டிசிசம் அப்படின்றதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நபராக இந்த ஜெகதீப் தங்கர் என்பவர் இருக்கிறார். ஜெயா பச்சன் கேட்பதில் எந்த தவறும் கிடையாது. ஜெயா பச்சன் கேட்டது நியாயமான கேள்வி. என்ன கேட்கிறாரு, லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிக்கிறாரு. அவர் எந்திரிக்கும் போது அவர் மைக் ஆஃப் பண்ணுறீங்க. அவை முன்னவர்னு ஒருத்தர சொல்லுவாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை இருக்குன்னா அங்கே துரைமுருகன் வந்து அவை முன்னவர். அவர் எழுந்துட்டாருன்னா முதலமைச்சரே வந்து அமைதியாயிருவார். ஆமா, எப்ப வேணுமானாலும் குறுக்கிடலாம். அது வந்து அந்த அவையினுடைய சீனியாரிட்டி அடிப்படையில் அவருக்கு வருகின்ற அந்த பதவி. அந்த முன்னவர் என்பதை பயன்படுத்தி கொண்டு அவர் சரியான விதத்தில் தன்னை இன்டர்வியூ பண்ணலாம், அல்லது மற்றவங்க பேசும்போது குறுக்கிட்டு கருத்து தெரிவிக்கலாம். ரைட்டா? இப்ப அந்த மாதிரி அதே அதிகாரம் கிட்டத்தட்ட நீங்க எல்ஓபிக்கும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. நீங்க எல்ஓபி எந்திரிக்கும் போதெல்லாம் அமைதியாக வேண்டியது இல்லை. எல்ஓபிக்கு பதில் சொல்ற உரிமை இருக்குல்ல, அதனாலதானே எல்ஓபின்ற ஒரு பொசிஷன் இருக்கு. இல்லைன்னா ஹி சொன்னமாந்தி காமனர்ஸ் தானே வந்துடும். அப்ப அந்த எல்ஓபி எந்திரிக்கும் போது நீங்க பேச அனுமதிச்சிருக்கணும்ல. மைக் ஆஃப்ன்றது என்ன நடைமுறை? ராகுல்ஜி வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்காம அவர் எந்திரிக்கும் போதெல்லாம் மைக் ஆஃப் பண்ற நடைமுறை அப்படின்றதெல்லாம் வந்து மோசமான ஒரு விஷயம். இப்ப இங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிக்கிறாரு, அதாவது ஓம் பிர்லா இதை பண்ணிட்டு இருக்கிறாரு, எங்க லோக்சபால பண்ணிட்டு இருக்கிறாரு. ராஜ்யசபால கார்கே எந்திரிக்கிறாங்க, அல்லது வந்து மற்றவர்கள் எந்திரிக்கிறாங்க அப்படின்னா லீடர் ஆஃப் அப்போசிஷன் எந்திரிக்கும் பொழுது இவர்கள் குறுக்கிட்டு வந்து மைக் ஆஃப் பண்றது, அது பேச விடாம தடுக்கிறது, இந்த வேலைகளை எல்லாம் ஜெகதீப் தங்கர் அனுமதிப்போராக இருக்கிறார் அப்படின்னா அதை எதிர்த்து வந்து ஜெயா பச்சன் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்பதுல என்ன தப்பு இருக்கு? இதே கேள்வியை ஓம் பிர்லா மேலையும் கேட்கணும். இந்த கேள்வியில் எந்த தவறும் கிடையாது. இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ அவர் வந்து உன்னை எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியும், நீ வேணா நடிகரா இருக்கலாம், இங்க நான் டைரக்டர், இதெல்லாம் தேவையில்லாத உதாரணங்கள். அதாவது எப்ப ஒரு விஷயம் வந்து ஜாலியா புரிஞ்சுக்கிடப்படும்னா அது நீங்க ஜாலியான மைண்ட் செட்ல சொல்லும் போதுதான் புரிஞ்சுக்கிடப்படும். ரைட்டா? அப்போ நாடா சட்டமன்றத்துல கலைஞர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் சொல்லுவாங்க, எதிர்கட்சி உறுப்பினர்களே சொல்லுவாங்க, ஏதோ சாமியார் என் தலையை சீவிடுவேன்னு சொன்னாரா, நானே என் தலையை சீவி வந்து பல வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு கலைஞர் சொன்னாரு. இப்ப இந்த கமெண்ட் வந்து சம்மந்தம்லாம் பேசிட்டு இருக்காரு சார் அப்படின்னு கடந்து போயிட முடியும், வேற ஒருத்தர் பேசியிருந்தா. அப்ப பீயிங் எ லீடர் ஆஃப் கலைஞர் ஸ்டாச்சுவர், அந்த இடத்துலிருந்து அவர் என்ன மனநிலையில் யோசிக்கிறாருன்றத அவங்க எதிரில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிற வகையில் இருக்கணும். நீங்க அப்படிப்பட்ட நபரா இருந்தீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க என்னைக்கா ஜாலியா இருந்திருக்கீங்களா? உங்களுக்கு அவையை வந்து சிரிப்போடு நடத்துவதுன்னா என்னன்னு தெரியுமா? அவ்வளவு அருவறுப்பான வகையில வந்து அவை நடவடிக்கைகளை குறுக்கீடு செய்வது, அவை நடவடிக்கைகளை முடக்க பார்ப்பது அப்படின்றதெல்லாம் ஜெகதீப் தங்கர் காலத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்றதா இருக்கட்டும், அப்துல்லா போன்றவர்களை வந்து குறுக்கீடு செய்வதா இருக்கட்டும், முகமது அப்துல்லான்னு நேம் கால் பண்ணி அவங்கள வந்து இன்சல்ட் பண்ணுவதற்கு எத்தனிப்பதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட விஷயங்கள் தான். அதனுடைய ஒரு எதிரொலி தான் இன்றைக்கு ஜெயா பச்சன் பேசியிருப்பது அப்படின்றது. ஜெயா பச்சன் ஒரு இன்சிடென்ட் மட்டுமல்ல, ஜெயா பச்சன் பேசியிருப்பது அத்தனை இன்சிடென்ட்டினுடைய ஒரு வெளிப்பாடு. அவரும் அந்த அவையில ரொம்ப நாளா இருக்கிறார். ஷீ இஸ் எ லாங் டைம் மெம்பர் இன் திஸ் பார்லிமெண்ட், ஷீ இஸ் எ சீனியர் சிட்டிசன். அவங்களுக்கு எல்லா உரிமையும் அந்த அவையை பற்றி பேசுவதற்கு இருக்கிறது. அவர் அதை பேசுகிறார். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் புத்திஹீன் என்று அறிவு கட்டவங்களே என்றது, அறிவு கட்டவங்க அறிவு இல்லாமல் பேசுறாங்கன்றது, அல்லது வந்து சென்ஸ்லெஸ்ஸா இருக்கிறாங்கன்றது, நியூசன்ஸா இருக்கிறாங்க, அவையின் நியூசன்ஸ். அது எப்படி ஒரு உறுப்பினரை வந்து நியூசன்ஸ் சொல்ல முடியும்? நீங்க அந்த உறுப்பினரை வழிநடத்துறதுக்கு தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்களே, தாந்தார் உறுப்பினரை வந்து அவமானப்படுத்தும் வார்த்தைகள்ல பேசுவதற்கு நீங்க இல்லை அப்படின்றத ஜெகதீப் தங்கர் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்ற அலுவல் நடவடிக்கைகளை உரிய வகையில் பின்பற்றாமல் தேவையில்லாத சர்ச்சைகளை ஜெகதீப் தங்கர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்ன்றதுதான் பிரச்சனை. அடுத்து இல்லை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உடல் மொழி வந்து பேசி காட்டினாட்டும் அந்த விஷயத்துல ஓகே. இப்போ போன இந்த ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து உரிய முறையை தரப்படணும்னு சொல்லிட்டு நாகவெட்டி எழுச்சி போயிட்டாரு. இப்போ வந்து நீங்க ஜெயா பச்சன் விஷயத்திலேயே நான் வந்து யாரோடைய ஸ்கிரிப்ட் படி நடக்கல, நான் நானாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாதிரி ஜெகதீப் தங்கர் அவர்கள நெருக்கடி நீங்க சொல்றீங்க, அவரை திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு, அந்த நெருக்கடி வந்து எதிர்கட்சிகள் தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி புஷ்வா சொல்றாங்க. ஜெகதீப் தங்கரெல்லாம் நெருக்கடிக்கு தள்ளித்தான் ஆகணும். கவர்னராக இருக்கிறாரு, சாதகமாக செயல்படுறாரு, டக்குன்னு வந்து குடியரசு துணைத் தலைவராக உட்காடுறாரு. இதெல்லாம் பொலிட்டிக்கல் போஸ்டிங் தான் சொல்லலாம். அவர் நான் சபாநாயகர், அதனால நடுநிலையாக இருக்கணுன்றதை நம்ம கோரிக்கையாக வைக்கலாம். அது ஒரு பொலிட்டிக்கல் போஸ்டிங் தானே. எங்கிருந்து அவர் எங்கு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்றது வந்து புரிந்து கொள்ளத்தக்கது தானே. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் என்ன செய்கிறாருன்ற அடிப்படையில் தான் விமர்சனம் வருது. அவர் அதை புரிஞ்சுக்கல, ஷார்ட் டெம்பர்டாக இருக்கிறாரு அப்படின்னா வந்து அந்த அவையை நடத்துவதற்கு அவர் தகுதி இல்லாத நபராகிறது. ஒரு ஷார்ட் டெம்பர்டு பர்சனால வந்து இந்த அவையெல்லாம் நடத்த முடியாது சார். 540 பேரை சமாளிக்கணும், அவ்வளவு பேரையும் பேச அனுமதிக்கணும், பேச அனுமதிக்கலை அப்படின்னா அவங்களை புரிஞ்சுக்கிற வகையில் சொல்லி அவங்களை அமைதிப்படுத்தி உட்கார வைக்கணும்,
இதெல்லாம் தான் அவை வந்து நாகரீகமாக நடத்துவதற்கான நடைமுறை. இதே அவையில் வந்து துணை சபாநாயகர் இருக்கிறாரு, அவர் இருக்கும்போது இவ்வளவு பிரச்சனை வரமாட்டேங்குது. மற்ற உறுப்பினர்கள் லோக்சபால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆராசா சேர் பண்றாரு, மற்ற உறுப்பினர்கள் சேர் பண்றாங்க, அவங்க சேர் பண்ணும்போதெல்லாம் பிரச்சனை வரமாட்டேங்குதே, நீங்க பண்ணும்போது மட்டும் பிரச்சனை வருது அப்படின்னா அது இன்டென்ஷன் மேட்டர்ஸ். அந்த இன்டென்ஷனை கேள்வி கேட்கறது உங்களுக்கு கடுப்பா இருக்குன்னா எந்திரிச்சு போகும் பொழுதே கையோட லெட்டர் எழுதி கொடுத்துருங்க, இந்த பதவியில நான் இல்லைன்னு. தேவையில்லாம திரும்பி வந்து உட்காந்து ஷார்ட் டெம்பர் ஆகி உங்க மனநலையும் கெடுத்துக்கிட்டு அந்த அவையின் மாண்பையும் கெடுத்துட்டு அந்த அவை உறுப்பினர்களின் மாண்பையும் கெடுத்துட்டு ஏன் இந்த தேவையில்லாத வேலை அப்படின்றதுதான் அவர் மீது இருக்கும் விமர்சனம். ஓகே, நிறைய விஷயங்களை பந்துட்டீங்க, மிக்க நன்றி.